Hi friends, welcome to Riya Thaimai Pregnancy Tips in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அதாவது கர்ப்பத்தின் ஆரம்பகால அறிகுறிகள் என்னெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கர்ப்பத்தின் அறிகுறிகள் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவங்கவுங்க உடம்புவாக பொறுத்தது. அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி முழுவதுமே சிம்டமே தெரியாமலும் குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க உடம்புவாக பொறுத்தது தாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீரியட் டேட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி சில சிம்டம்லாம் தெரியும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா டயர்ட்னஸ் தான். ரொம்ப சோர்வாக இருப்போம், வேலையே செய்ய முடியாது, நிறையா வேலை செஞ்ச மாதிரி அப்படி ஒரு டயர்டாக இருக்கும். பெட்டை பார்த்தாலே படுக்கணுன்னே தோணும். இந்த டயர்ட்னஸ் வந்து உங்கள் பீரியட் டேட்டுக்கு ஒட்டின மாதிரி வந்ததுனாலே இந்த டயர்ட்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீரியட் டேட் தள்ளி போய் ஒரு 10-15 நாளில் சிம்டம்ஸ்லாம் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல தலை சுத்தல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், குமட்டல் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்கள் தள்ளி போக வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும், ரெஸ்ட் ரூம் அடிக்கடி நம்ம போயிட்டே இருப்போம். அப்புறம் ரொம்ப பசிக்கும், ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும், பசிச்சுட்டே இருக்கும். ஒன்றுமே சரினா நமக்கு சாப்பிட்டது ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னே தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வாசனை பொருட்களை நமக்கு பிடிக்காமே போகும், அது நமக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் பிடிக்காமல் போகும். நம்ம சமைக்கவும் தோணாது, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு கூட நமக்கு அந்த டைமில் பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வாடையும் ஆகவே ஆகாது. ஏதாவது ரசம் தாளித்தாலோ கறி ஏதாவது தாளித்தாலும் அந்த ஸ்மெல்லு ஆகவே ஆகாது, வாமிட்டிங் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், கால் வலி இருக்கும். இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லேயும் ஒன்று இருக்கும், இல்லைன்னா பீரியட் வரைக்கும் இந்த மாதிரி பெயின் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் பெயின் இருக்கும், இது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் இதுவும் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோன்னு தோணும், நம்ம தோணிகிட்டே இருக்கோம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படி இப்படின்னு நம்ம தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட் தள்ளி போகும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பீரியட் தள்ளி போகி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் வந்து டார்க் கலரில் இருக்கும். அப்புறம் ப்ரெஸ்ட்டு பெயின் இருக்கும், ப்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் செரிமானம் ஆகாமல் கொஞ்சம் நெஞ்சரிச்சல்லாம் நமக்கு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும், வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா இருமல் சளி பிடிக்கும். இது இந்த இதில் இருந்தாங்க கர்ப்பகால அறிகுறி. எனக்கு எப்படிலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிப்பிள் பெயின் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு எனக்கே தோணுச்சு, ரொம்ப டயர்ட்னஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு தோணி போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள், இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா ஹாப்பியாக ப்ரெக்னன்சி டைமை கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.